ஈரோடு மாவட்டம் பவானி அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான் பெரியசாமி பானுமதி தம்பதியர் பெரியசாமி பானுமதி தம்பதியருக்கு சக்திவேல் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க சக்திவேலுக்கு இருபத்தி எட்டு வயதாகுது ஜோதிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து இருபத்தி ஐந்து வயதான ஜோதிகாவும் சக்திவேலும் வந்துட்டு கிட்டத்தட்ட மூன்று வருட காலம் வந்து திருமணம் செய்த பின்பும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை ஸோ ஒரு வருடத்திற்கு முன் முன்னாடி தான் பாத்தீங்கன்னா சக்திவேலை விட்டு பிரிந்து ஜோதிகா அவங்க அம்மா வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கட்டத்தில் சக்திவேல் அவங்க அப்பா பெரிய சாமி பானுமதியோட தான் இருந்துட்டு இருக்காரு சக்திவேல் அங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில வேலை இந்த கட்டத்தில் சக்திவேலோட அம்மா வந்து அப்படின்னா உடல்நிலை குறைபாடு சரியில்லாமல் படுத்த படிக்க ஆயிட்டாங்க வைத்திய செலவுக்கும் மருத்துவ மாத்திரை செலவுக்கும் அவங்க வந்து மகளிர் சுயநீதி அதுல பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்கியிருக்காங்க அவங்க மருத்துவ செலவுகள் எல்லாம் செய்த பின்பு அந்த கடனை திருப்பி அவங்க கொடுக்க முடியவில்லை உடல்நிலை ரொம்ப மோசமடைந்த நிலையில அவங்களால் அந்த கடனை திரும்பி கொடுக்க முடியாத நிலையில இந்த விஷயத்தை அவங்களோட மகனுக்கு வந்து சொல்லிருக்காங்க அவங்க மகனும் பார்த்தீங்க அப்படின்னா மகள் மகளிர் சுய உதவி குழு கிட்ட போய் வந்து அங்க அங்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு சொல்றாரு எங்க அம்மா வாங்கின கடனை நான் வந்து திருப்பி கொடுத்துடுறேன் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா பேசிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் தனிமையா இருக்கும்போது போது வீட்டில் வந்துட்டு மகளிர் சுய உத குழு அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் அம்பிகா முப்பத்தி வயது கனகா முப்பத்தி வயது இந்த இரண்டு பெண்களும் வந்து சக்திவேல் கிட்ட அவங்க அம்மா வாங்கின கடனை அதுவும் அவங்க கிட்டையும் கொஞ்சம் காசு வாங்கியிருக்காங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த வாக்குவாதம் முத்தி வர சக்திவேல் கொஞ்சம் ஆத்திரம் தாளாம பேசியிருக்காரு கோபத்தில் கண்டிப்பாக நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப கேட்குறீங்க நானும் வந்து கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறேன் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் எங்கேயும் ஓடி போகிறது கிடையாது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில் மருத்துவமனையில் இருக்காங்க அப்பாவும் அங்கே தான் இருக்காங்க உங்களோட கடனை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு பட் இதையும் மீறி அவர் கோவப்பட்ட காரணத்தினால அம்பிகா கணக்கா இந்த இரண்டு பெண்களும் அங்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து சக்திவேல பயங்கரமாக தாக்கியிருக்காங்க வலி தாங்க முடியாத சக்திவேல் கத்தி கூச்சல் போட்டிருக்காரு ஸோ அக்கத்து பக்கத்து வீட்டினர் வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அந்த இடத்துலேருந்து அம்பிகாவும் கணக்காவும் வந்துட்டு ஓடி போயிருக்காங்க ஸோ போன பிறகு அக்கத்து பக்கத்து வீட்டினருக்கு நடந்த விஷயத்தை சக்திவேல் சொன்ன சக்திவேலுக்கு வந்து தண்ணி கொடுத்து முதல் முதலுதவியும் வந்து எல்லாருமே செஞ்சு கவலைப்படாத தம்பி கடனை திருப்பி கொடுத்துருவேன் அவங்கள வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சக்திவேலை சமாதானப்படுத்திட்டு எல்லாரும் போயிருக்காங்க போன பின்பு பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி மருந்தை எடுத்து சக்திவேல் வந்துட்டு தற்கொலை செய்திருக்காரு தற்கொலை செய்த பின்பு பா வந்து மருத்துவமனைக்கு உயிருடன் வந்துட்டு எப்படியாவது சிகிச்சை பார்த்து உயிருடன் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகும்போது மருத்துவர்கள் ஏற்கனவே சக்திவேல் இறந்துட்டதாக வந்து சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடலை வந்து சக்திவேலோட உறவினர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்புலன்ஸ் உதவியோட சக்திவேலோட உடல் வந்துட்டு காரியம்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு

இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேலோட உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் கேஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணி அந்த இரண்டு பெண்களையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ பொதுவாகவே சக்திவேல் மாதிரியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் அப்பா அம்மாவை ரொம்ப பொறுப்பாக தான் பார்த்துப்பாங்க ஸோ அப்படி பொறுப்பாக பார்த்துக்கிட்டு அம்மாவோட கடனை வந்துட்டு நான் ஏன் அடைக்கணும் அவங்க தானே கடன் வாங்கினாங்க அப்படின்னு இல்லாம தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா பேசி எல்லா விஷயத்தையும் சொன்ன பிறகும் இந்த இரண்டு பெண்களும் அவமானப்படுத்தின அந்த அவமானம் சக்திவேலால தாங்கிக்க முடியல அதனால தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சக்தி வீரோட குடும்பத்தாரும் வந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்